Hello everyone, once again welcome back to the YouTube channel and Academy Bankers Hub. This is Naresh Kumar here. First of all, video-ல நீங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும். இதுதான் நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So every day நம்ம GK starting எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான வீடியோ போயிட்டு இருக்கு. So இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் முடிச்சிட்டு இப்போ நம்ம பவர் பிளான்ட்ல இருக்கோம். So பவர் பிளான்ட்ல ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். So இது முடிஞ்ச உடனே பவர் பிளான்ட் ஃபுல்லா முடிச்சிருவோம். அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டோட PDF நான் உங்களுக்கு கொடுத்துறேன், வித் க்ளூஸோட கொடுத்துறேன். அதை நீங்க பார்த்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் இல்லாத காரணத்தினால நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பவர் பிளான்ட் அண்ட் டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெகா குவெஸ் இம்பார்ட்டன்ட் GK ஸ்டாட்டிக் குவெஸ் ஃபார் டேம்ஸ் ரிவர்ஸ் அண்ட் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பவர் பிளான்ட் வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு 60 க்வெஸ்சன் 50 லேருந்து 60 க்வெஸ்சன் மெகா குவெஸ் ஒன்று கனெக்ட் பண்ணலாம் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் அதில் 60 எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது டுமாரோ 1 PM நாளைக்கு 1 மணிக்கு உங்களுக்கு இருக்க போகுது. நாளைக்கு டபுள் தமாக்கா என்னன்னா ரெண்டு ஸ்பெஷல் செஷன், ஒன்னு 1:00 இன்னொன்னு நம்மளோட மாக் டெஸ்ட். ஏற்கனவே இன்னைக்கு அட்டன் பண்ணியிருந்தவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். RRB கிளரிக்கல் மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட்க்கு தேவையான ஒரு மாக் டெஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து பிரிலிம்ஸ் லெவல்ல கிளரிக்கலுக்காக இருந்திருக்கும். சோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB PO பிரிலிம்ஸ் லெவல்ல ஒரு டெஸ்ட் நம்ம எடுத்துட்டு வர போறோம். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நிறைய பேர் மெயின்ஸுக்கு கேட்டு இருந்தீங்க, மெயின்ஸ்க்கும் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களோட நண்பர்கள் வட்டாரத்துக்கு நீங்க அந்த மாக் டெஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதை நீங்க லைவ்ல அட்டன் பண்ணணும். அப்பதான் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆஃப்லைன் அட்டன் பண்றது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அதனால உங்க எல்லா நண்பர்களையும் அந்த லைவுக்கு வர சொல்லுங்க. நீங்களும் கரெக்டா லைவுக்கு வந்துருங்க, 3 மணிக்கு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். 40 க்வெஸ்சன்ல எவ்வளவு நம்ம அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்றது, இவ்வளவு மார்க் எடுத்திருக்குமா பரவாயில்ல. நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா அதனால நிறைய க்வெஸ்சன்ஸ் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட இன்டர்நெட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பக்காவா இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ நாளைக்கு 1 மணிக்கு GK ஸ்டாட்டிக்கோட க்வெஸ் இருக்க போகுது. 3 மணிக்கு நம்மளோட எனது RRB-யோட PO ப்ராப்ளம்ஸ் செட் ஒன்று இருக்க போகுது. ப்ராப்ளம்ஸ்லாம் தரமாக இருக்கும், எக்ஸாம் லெவல்லே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கி அப்படி தான் கொடுத்துருப்போம். சரியா, எக்ஸாக்டாக ப்ராப்ளம்ஸ் லெவலில் இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. இதை விட கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது, இதை விட ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் PO வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வேணும் இல்லையா. ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமில் ஈஸியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கும்ல. அதுக்காக தான் ஓரளவுக்கு டிஃபிகல்டி எக்ஸாம் லெவல் விட ஒரே ஒரு படி, ரொம்ப இல்ல ஒரே ஒரு படி. இந்த மாக் டெஸ்ட் எல்லாம் முடியும்னு வச்சுங்களேன், 10 படி எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம டிமோட்டிவேட் ஆயிடும், ஃபெடப் ஆயிடும். ஐயோ என்னடா இதுல 30-40 தான் வருது, எப்படி நான் பாஸ் பண்றது எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட போய் கேளுங்களேன், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதெல்லாம் தெரியாது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இது இப்படி கஷ்டமா தான் இருக்கும், எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சிருப்பாங்க. அதனால பயப்பட வேண்டியதில்லை, போயிடலாமா இன்னைக்கு வீடியோக்குள்ள. ஓகே, டைமிங் இப்பதான் சொல்ல நினைக்கிறேன், 1 மணிக்கு ஒரு வீடியோ, 3 மணிக்கு ஒரு வீடியோ பிரதர். ஓகே வாங்க நம்ம ரொம்ப நேரம் வந்து பேசுறதுக்கு பதிலா ஆரம்பிச்சிரும். Tricks to remember thermal power plant 2. For more videos, you can follow me on the Unacademy platform by typing my name, Naresh Kumar, in the search box. And you can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. In the plus subscription, if you are interested in it, please come and join with me. And you can contact me. I'll be giving you the best discount. And don't forget to use my referral code, that is Naresh10. So, plus subscription, if you are interested in it, you will be useful. If you are best trainers, you will be able to class. India is the best trainers. You will be doubt clarification. You will be able to ask you. You will be able to ask you questions. புதுசாக ஸோ இதுதான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற கோர்ஸ் ஆகஸ்ட் மந்த்துக்கு. யாரெல்லாம் RRB எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணுன்ற ஒரு மோட்டிவேட் இருக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ், ஃபர்ஸ்ட் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் RRB எக்ஸாம். ஸோ மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் RRB எக்ஸாம்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லை, ஸ்பெல் செஷனில் பண்ணுறோம் இல்லையா, அதே என்ன பண்ண போறோம். தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 15-20 மாக் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். 3rd of August ஸ்டார்ட் பண்ணி 21st of August வரைக்கும் மாக் டெஸ்ட்.
முழுக்க முழுக்க 40 questions ஒரு வச்சு நான் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதை அனலிசிஸும் பண்ணுவோம். இப்ப நமக்கு 1 மணி நேரம் தானே டைம் இருக்கு, ஆனா பிளஸ்ல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல நம்ம எவ்வளவு டைம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்ட் கொடுத்துட்டு அதை ரிவியூவும் பண்ண போறோம். ஓகே, சோ அந்த மாக் டெஸ்ட் இருக்கு, இது வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாபிக் வைஸ் பிராக்டிஸ் செட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒரு ஒரு டாபிக்குக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ்ல இப்போ சிலாஜிசம்னா அதுக்கான டெஸ்ட், எம்ஓடினா அதுக்கான ஒரு பிராக்டிஸ் செட்டு. ஸோ இது ஒரு பேரலா போகுது, ரெண்டுமே பேரலா போகுது. இது ரெண்டு கோர்ஸும் ஆர்ஆர்பிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கோடு வந்து நரேஷ் 10 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எஸ் ஸோ இந்த ஸ்லைடு வந்து ஏன் இப்படி அடிக்கடி ஓடிட்டு இருக்குன்றது நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா, நாங்கள் இந்த 10 PM செஷன் ஒன்று போடுறோம் இல்லையா, அதுல இந்த ஸ்லைடு வைக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி வச்சிடறோம். அதனால தான் அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுது. ஓகே, மன்னிக்கவும். அண்ட் நன்றிகள் நன்றிகள் நண்பர்களே. எஸ் போயிடலாம். இப்போ ஆந்திர பிரதேஷ் சுதர்சன் டாபிக் உள்ள போறதுக்கு தான் வந்திருக்கிறோம், போவோம். சரியா, சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம்னா நம்மளை அடிப்பாங்க, அதனால சொல்லணும். சரியா, எஸ் வாங்க. மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசோட க்ளூ என்னன்னு பார்த்துடலாம். வயசுல பெரியவர்னு மதிச்சு நிக்காதீங்க, அமருங்க. பஸ்ல போயிட்டு இருக்கோம், வயசுல ஒருத்தர் பெரியவர் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், நிக்காதீங்க உட்காருங்க என் இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். மரியாதையா அமருங்கள் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, சோ வயசுல பெரியவர்னு மதிச்சு நிக்காதீங்க அமருங்கன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னதுக்கு அவர் யாரு, சஞ்சய் காந்தி. ஓகே, சஞ்சய் காந்தி கோபமாயி என்ன பார்த்தா செத்து போற மாதிரி தெரியுதா, வயசான மாதிரி தெரியுதா, என்ன பார்த்தா நான் செத்து போற மாதிரி தெரியுதா. ஓகே, நான் ஒரு விந்தை மனிதன், பாக்குறதுக்கு தான் ஓல்டா இருப்பேன், ஆனா நான் வந்து ஒரு விந்தை மனிதன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, விந்தை மனிதன் சொல்லி கெட்ட வார்த்தையில சந்தி சிரிக்க வச்சிட்டார். ஒரு ஒக்காரியான்னு சொன்னது தப்பா, அதுக்கு கோவப்பட்டு நான் விந்தை மனிதன் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட வார்த்தையை திட்டி பஸ்ஸே திரும்பி பார்க்கணும் நம்மள இல்லையா. எஸ் ஸோ இந்த மாதிரி உதவி பண்ணும்போது நிறைய இடங்கள்ல ஓத்திரம் வந்துடும், பார்த்துருக்கீங்களா இல்லையா. நிறைய இடங்கள்ல வந்து உதவி தான் பண்ண போவோம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலியா ஒரு டூர் போறோம், இஃப் ஐம் நாட் ராங் ஆந்திரா ஹைதராபாத் தான் போறோம். சரியா, நான் காலேஜ் படிக்கும் போதே இப்போ ரொம்ப இந்த கோயில்கள்லாம் போறோம், ஃபேமிலியோட போனால் கோயில் தானே கூட்டுவாங்க. சரி போறோம், அப்போ வந்து சில இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பஸ் அரேஞ்ச் பண்றாங்க. ஓகே, சோ யாருனே தெரியல, நிறைய பேர் வராங்க இங்க கூட, அந்த பஸ் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. நாங்க கம்பெனி டூரா போனோம், பட் ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. சோ நாங்க என்ன பண்ணோம், நாங்க ஒரு 3 பேர் சீட்டை புடிச்சிட்டோம், மூணு பேர் சீட்ல என்ன பண்றோம், நாங்க 5 பேரா உட்காந்துருக்கோம். சரி, 5 பேர் 4 பேரா உட்காந்துருக்கோம். என்ன ஆச்சு, நாங்க ரொம்ப நேரம் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் ரொம்ப நேரமா நின்றுட்டே இருந்தாங்க. என்ன பண்ணோம், எங்க அப்பா சொன்னாரு, நரேஷ் நீ எந்திரிச்சிட்டு பாட்டி கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொன்னார். சோ அந்த பாட்டி வந்து என்ன பண்ண சொல்லுவோம், பாட்டியை உட்கார வச்சிட்டோம், பாட்டி வயசானவங்க நம்ம உதவி பண்ண சொல்லி பாட்டியை உட்காராச்சாச்சு. அவங்களுக்கும் கால் வலிக்குதுன்னு சொல்லி அவங்களோட பேர பசங்கெல்லாம் என் வயசு தான், அவங்களும் என்ன பண்றாங்க, இடையே உட்கார வைக்கிறாங்க அந்த சீட்ல. ஓகே, உட்கார வச்சு வைக்கிறாங்க. நான் ஒன்றும் பிரச்சனை நம்ம நின்ட்டே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிசம். சரியா, அந்த கோயில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், பாட்டி வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, கெடப் அப்படின்னுச்சு. எனக்கா செமக்கம் வந்துருச்சு, நம்ம பாட்டிக்கு தான் வந்து உட்கார்றதுக்கு உதவி பண்ணும், ஆமாவா இல்லையா, உனக்கு என்ன கால் நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன கேடு, நின்றுகிட்டே வா அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு, அது வேற தெலுங்கு, நம்ம வந்து தமிழ் ஒன்றும் கே கோ கோ அப்படின்னா, உடனே பாட்டிக்கிட்ட போய் சொல்லிச்சு, பாட்டி இல்ல ஓ அந்த தம்பி தான் அப்படிங்க, பாட்டி உங்களுக்கு தான் இடம் கொடுத்தோம், உங்க பொண்ணு நம்ம பெருசா இது மாதிரி, அதான் உதவி பண்ண போய் எப்படி வந்து உத்தரமா மாறுது. அது மாதிரிதான் வயசானவர் உட்காருங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, அந்த கதை இனிமே மறக்கவே மறக்காது பாருங்க, அதுக்காக தான். அம்மா இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, வயசான பீஸ் மறந்துருக்கும். வயசுல பெரியவர்னு மதிச்சு நிக்காதீங்க அமருங்க, ஒரு ஹைதராபாத் போகும்போது பஸ்ல என்ன அப்படியே சஞ்சய் காந்தி கோபமாகி என்ன பார்த்தா செத்து போற மாதிரி தெரியுது, நான் ஒரு விந்தை மனிதன் அப்படின்னு சொல்லி கெட்டவாத திட்டிட்டு வச்சுட்டு ஓட்டேன். இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேரு செட்டிங்கா, ஓகே ஓகே ஃபைன். எஸ் அடுத்து போயிடலாம். மகாராஷ்டிரா மகாராஜா பொண்ணு சந்திரா, எப்படி மகாராஜாவோட பொண்ணு சந்திரா, சந்திரலேகா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மகாராஜாவோட பொண்ணு சந்திரா பார்லருக்கு போயிட்டு
பார்லருக்கு போயிட்டு அமராவதி படம் பார்த்துட்டு பார்லருக்கு போனா அப்படியே அவங்க ஷால்லி நினைச்சுக்கிட்டு அமராவதி படத்தை பார்த்துட்டு மூவியை பார்த்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா ராஜாவோட பொண்ணு போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுது, அதுவும் சேர்த்து வைக்கிறோம் நாங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்றப்ப ஒரு பஸ் வந்துச்சு, ஆனா அந்த பஸ்ஸு செம கூட்டம், எல்லாம் நசுக்கிட்டு நசுக்கிட்டு நிக்கிறாங்க, அவ்வளவு கூட்டமா இருக்கு, நசுக்கிட்டு நசுக்கிட்டு நிக்கிறாங்க. ஓகே, ஸோ ராஜகுமாரி பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்துட்டு அரோராவும், அரோரான்னு ஒருத்தவரும் அவரோட மகனும், சரியா அவரோட மகன், அவரோட பேர் வந்து தஹா அப்படின்னு வச்சுக்கிங்க, சரியா ஒண்ணு வச்சுக்கிங்க. ஓகே, அவரோட பாம்பே நாட்டையே காப்பவர் தான் இந்த ராஜா, பாம்பே இருக்கு இல்லையா அந்த நாட்டையே காப்பவர் தான் இந்த ராஜா. ரெண்டு பஸ் விட என்ன கேடு அவருக்கு அப்படின்னு கேட்டார். ஓகே, சோ இதுதான் இதோட கதை. சொந்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு பஸ் இல்லாம நின்றுட்டு இருக்குது, பாம்பேவே கட்டி ஆள்ற ராஜா இன்னும் ரெண்டு பஸ் விட்டா என்ன கேடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்படின்றதுதான் கதை. பாத்துங்க, மகாராஜாவோட பொண்ணு சந்திரா பார்லருக்கு போயிட்டு அமராவதி மூவியை பார்த்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றப்போ ஒரு பஸ் வந்துச்சு, அதுல எல்லாம் நசுக்கிட்டு நின்னாங்க, ராஜ்குமாரி பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பாத்துட்டு அரோகரா அவன் அவனோட மகனும் பாம்பே நாட்டையே காப்பாத்துற ராஜா ரெண்டு பஸ் விட என்ன கேடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே, இது எப்படி நம்ம டீகோட் பண்றதுன்னு பாத்துடலாம். மகாராஜா மகாராஷ்டிரா, சந்திரானா சந்திராபூர், பார்லர்னா பார்லர், அடுத்தது அமராவதி அமராவதி, பஸ்ஸுனா பஸ்வால், அடுத்தது வந்து நசிக்கிட்டு நசிக்கு, அடுத்தது அரோரா திரோரா, அடுத்தது அவன் மகனும் தகனும், பாம்பே ட்ராம்பே ராம்பே, அடுத்தது கபார் கேடா, கபார் கேடா, காப்பார் கேடா, அதுதான் வந்து கப்பர் கேடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே ஓகே ஓகே, எஸ் ஃபைன் எஸ் ஃபைன். மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா, டேய் நான் சின்ன பையன் இல்லை, எனக்கு சில விஷயங்கள்லாம் மறக்காது இல்லையா, அதுவும் நம்மள அசிங்கப்பட்ட இடங்கள்லாம் மறக்காது. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தெரியுமா, 2010 போன நாங்க, சரியா இப்ப எங்க அம்மா கிட்ட அந்த வருஷம் கேட்டா கூட தெரியாதுன்னு, நான் அன்னைக்கு என்ன சட்டை போட்டிருந்தது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, சரியா அன்னைக்கு எங்க போட்டோ எடுத்த போதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க போனன்றது போதுக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா நான் சின்ன பையன் சரியா, ஆனா எங்க அம்மாக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்ல அவங்களுக்கு தெரியலன்றாங்க. உடனே இங்க யாரு போய் சொல்ல போறேன், எங்க அம்மாட்ட ஒரு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா, ஏதாவது ஒன்று சொன்னா ஆமா ஆமான்றாங்க, தெரியுதா தெரியலையா, ஏன்னா பையன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, புரியுதா? அந்த மாதிரி இது போய் லாங்க இந்த குழு நம்ம எழுதியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய குழு எழுதி வச்சிருந்தானுங்க இதோட ஈஸியாக ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒடிசா, ஓகே ஒடிசா, இதுக்கு என்ன குழு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைரா 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 பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், லிஃப்ட் கேஜி தாஜ் மகால் எனக்கே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதுல வந்து பிரசாந்தும் ஐஸ்வர்யராயும் டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, ஸோ ஹைரா 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 பா அப்படின்ற இந்த பாடல், ஓகே இடம்பெற்ற படம் என்ன அப்படின்றது கேள்வி கிடையாது. பாட்டுல டான்ஸ் ஆட சொன்னா, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னா டாலான செருப்பு, டாலான செருப்புனா அது ஹீல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஐஸ்வர்யா ராய் பாத்துருக்கீங்களா, ஏன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு ஈக்குவலா ஒரு ஹைட்டு பிரசாந்த் தான். ஓகே, சோ டாலான செருப்பை போட்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆட சொன்னா ஓடி பாத்தீங்களா அந்த பாட்டை பாத்துறீங்களா, இதை பார்த்தா நமக்கு டார்ச்சர் ஆகும், இதை பார்த்தா டென்ஷன் ஆகும். ஓகே, எனிவே ஹைரா ஹைரா ஹைராபா பாட்டுல டான்ஸ் ஆட சொன்னா டாலான ஒரு செருப்பை போட்டுட்டு ஓடி பிடிச்சி விளையாட்டுறீங்க, உழுந்தா என்ன வருது இல்ல, எஸ் அந்த ஒரு எண்ணம் தான், வேற ஒண்ணும் இல்ல, ஹைரா கூடு தான் ஹைரா ஹைரா. அடுத்தது வந்து டால்ச்சர், இப்போ அப்படியே அந்த வார்த்தையை எக்ஸாக்டா பொருத்தணும் அப்படின்றதுக்காக வார்த்தைகளை போட்டோம், ஹைரா கூட் ஹைரா ஹைரா. அடுத்தது தாழ்ச்சர் அப்படின்றது டாலான செருப்பு, தாழ்ச்சர். ஓகே, சோ தாழ்ச்சிர்றன் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம், ஒடி ஓடி ஓடி, அதுதான் வந்து ஒடிசா. இஸ் இட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து ஒடிசா கணக்குலூர், புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியலையா? சாங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு, சார் என்ன பாட்டு போட ஆரம்பிச்சா அப்படியே உள்ள விழுந்துடுறீங்க அப்படின்னா, அதாவது அப்படிதான் எதுக்குள்ள இறங்கினாலும் அது அப்படியே விழுந்துருவோம், அந்த 100% கொடுப்போம், எது எதுவா எந்த துறையா இருந்தாலும் சரி, அது விளையாட்டா இருந்தாலும் சரி, அது பாடலா இருந்தாலும் சரி, நடனமா இருந்தாலும் சரி, அது டீச்சிங்கா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, பஞ்சாப் இதுல லைட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் என்னன்னு பாருங்க. ஒரு குரு, ஒரு குரு என்ன பண்றாரு, சிஷன் கிட்ட கேக்குறாரு, ஒரு குரு வந்து சிஷன் கிட்ட கேக்குறாரு, நாட்டுல பஞ்சம் வர்றதுக்கு, ஏன்னா பண்ணு பண்ணுன்னு சொல்லி போர் அடிச்சிரு, எந்த பண்ணு அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது இல்லையா, அதனால லைட்டா மாத்திட்டோம். ஒரு குரு சிஷன் கிட்ட கேக்குறாரு, நாட்டுல பஞ்சம் வர்றதுக்கு காரணம் யாரு, உன்னோட குரு நானா, எப்படி ஒரு குரு வந்து சிஷன் கிட்ட கேக்குறாரு, நாட்டுல பஞ்சம் வர்றதுக்கு யாரு காரணம், உன்னோட குரு நானா இல்ல அந்த கடவுள் கோவிந்தாவா, உன்னோட குரு நானா இல்ல அந்த கடவுள் கோவிந்தாவா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சிஷன் கிட்ட கேக்குறாரு.
சோ சிஷியன் கேட்டு பதில் தெரியும் எனிவே அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு குரு சிஷியன் கிட்ட கேக்குறாரு என்னது நாட்டுல பஞ்சம் வருது இல்லையா அந்த பஞ்சம் வர்றதுக்கு காரணம் யாரு உன்னோட குருவாகிய நானா அல்லது கடவுள் கோவிந்தாவா அப்படின்னு கேக்குறாரு இவ்வளவுதான் மக்களே கதை பஞ்சம் பஞ்சாப் குரு நானா அப்படின்றாருல அதுதான் குரு நானக் தேவ் ஓகே அடுத்தது வந்து கடவுள் கோவிந்தா குரு கோவிந்தா குரு கோவிந்தா இஸ் இட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹர் கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா எல்லாம் ஒண்ணுதான் அவங்க எல்லாம் ஒரே செட் ஆஃப் பீப்புள் தானே எஸ் ஓகே எஸ் சோ ஒரு குரு சிஷ்யன் கிட்ட கேக்குறாரு நாட்டுல பஞ்சம் வர்றதுக்கு காரணம் உன்னோட குரு நானா இல்ல கடவுள் கோவிந்தாவா அப்படின்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட டி கோட் குருநானக் அடுத்தது குரு ஹர் கோவிந்தோ அப்படின்றதுதான் ஓகே எஸ் அடுத்ததான் அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் கி பச்சி சோ க்ளூ என்னன்றத பாத்துக்கலாம் சூறக்காத்து ரொம்ப அடிச்சதுனால சூறக்காத்து ரொம்ப அடிக்குது சரியா இப்ப நம்ம ஊர்ல கூட மழைதான் பெய்யுது சூறக்காத்து ரொம்ப அடிச்சதுனால ராஜா வெளியிலேயே போக முடியல சூறக்காத்து அடிச்சு அப்படி வெளியில போக முடியும் கூட்டிட்டு போயிடும்ல சூறக்காத்து ரொம்ப அடிச்சதுனால ராஜா வெளியவே போக முடியாம ரொம்ப போர் அடிச்சிருச்சு அவருக்கு சரியா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே ஏதாவது ஒரு கழகத்தை மூடி விடணுமே அப்படின்னு சொல்லி அப்போ வைரலா ஒரு காம்படிஷன் வைக்கலாம் வைரலா ஒரு காம்படிஷன் வைக்கலாம் ஆன்லைன்ல நீங்க பாத்துருக்கீங்களா நான் கூட என்னோட ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆன்லைன் டான்ஸ் அண்ட் சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பேன் முன்னாடி அப்போ எங்க டான்ஸ் கிளாஸ் நடத்தினாங்க அதனால ஷேர் பண்ண அப்போ வைரலா ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு முடிவு பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ஃபேமஸ் சிங்கர் ராஜ் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அது அப்படியே எல்லாருக்கும் புரியறதுக்காக சோ காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் அவர் பேர் வந்து ராஜ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஓகே ராஜ் வெஸ்ட் அதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ராஜ் அவரு வர்சஸ் வெர்சஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா இவர் வர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாண்டுன்றாங்கல்ல அந்த வர்சஸ் அப்படின்னா மேட்ச் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஓகே சோ ராஜ் வெஸ்ட் வர்சஸ் ஒரு உள்ளூர்ல பார்ல சிங்கர்ஸ் ஒரு சிங்கர் இருக்கார் ஓகே உள்ளூர் பார் சிங்கர்ஸ் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும் பழைய படம் இந்த பாட்டு காம்படிஷன் நடக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய பூசாரி ஒருத்தவருக்கும் வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு சிங்கருக்கும் காம்படிஷன் ஒரு ராஜா வைப்பார் அதே கான்செப்ட் திருடி இருக்கான் வேற ஒன்றும் பண்ணல சரியா எஸ் எனிவே போடா விடுறமோ உரி விடுறமோன்றது முக்கியம் இல்ல அது போய் சேருதான்றதுதான் முக்கியம் ஓகே சோ பார்ல இருக்க சிங்கருக்கு மியூசிக் காம்படிஷன் வச்சார் மியூசிக் காம்படிஷன் வச்சார் சோ இதுல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எக்ஸ்ட்ரா ஃபிட் இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபிட் உள்ளூர் சிங்கர் எப்படியாவது இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்ப சிவாஜி வந்து ஹெல்ப் பண்ணுவாரு இப்ப சிவாஜி ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல சோ உள்ளூர் சிங்கர் என்ன பண்றாரு ஆண்டை எடுத்து ஆப்போசிஷனோட சட்டக்குள்ள போட்டு விட்டுறாரு ஆண்ட் ஆண்ட்னு என்னது எறும்பு சரியா அதுதான் ஆண்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆண்ட் சோ ஆண்ட் மேன் ஒரு படம் கூட வந்திருக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டை எடுத்து ஆப்போசிஷனோட சட்டக்குள்ள போட்டார் என்ன ஆகும் ஆண்ட் கடிச்சு அவன் வாய் ரொம்ப சப்பியா அப்படி அவனோட வாயில ஆயிடுச்சு ரொம்ப சப்பியா ஆயிடுச்சு அப்புறம் பாட முடியும் முடிஞ்சது அவ்வளவுதான் காலி தோத்துட்டான் ஓகே சோ வாய் ரொம்ப சப்பியா ஆயிடுச்சு அப்படின்றதுதான் கதை ஒண்ணும் இல்ல ராஜாவுக்கு போர் அடிச்சுது சுழல் காத்து அடிக்கிறதுனால வைரலா ஒரு காம்படிஷன் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஃபேமஸான ஒரு சிங்கர் யாரு ராஜ் அவனை கூப்பிடு அடுத்தது நம்ம ராஜேஷ் கண்ணன் வச்சுங்களேன் நம்ம ராஜ கூப்பிடு அடுத்தது வந்து வர்சஸ் யாரு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு பார் சிங்கர் ஓகே நமக்கு கோயில்னா பார் தானே கரெக்டா புடிச்சிருக்கான் பாருங்க கரெக்டா புடிச்சிருக்கான் ஆனந்த் ஆனந்த் ஓகே சோ கோயில் அர்ச்சகர் இந்த படத்துல சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பார் சிங்கர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க ஓகே மேட்ச் வைக்கிறாங்க அப்ப இவன் என்ன பண்ணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட் எடுத்து அவன் சட்டப்பைக்குள்ள போட்டுறான் அது சும்மா சின்ன ராசாவே அப்படின்ற மாதிரி லெவலுக்கு கடிச்சு விட்டுருது கடிச்சோடனே வாய் ரொம்ப சப்பியா வீங்கிருது உடனே அவரால் பாட முடியல தோத்துறாரு இவ்வளவுதான் சூரக்காத்து சுரத்கார் ராஜா ராஜஸ்தான் வைரல் கிரல் இதுக்கு மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல வைரல் கிரல் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜ் வெஸ்ட் வர்சஸ் விஎஸ் வர்சஸ் ஷார்ட் ஃபார்ம்ல விஎஸ் போடுவாங்க விஎஸ் பார் சிங்கர் ஓகே பார் சிங்சர் அடுத்தது வந்து ஆண்டா ஆண்டா ஓகே அடுத்தது வந்து சப்பியா சப்ரா அப்படின்றதுதான் க்ளூ இஸ் த கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் இஸ் த கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் எஸ் சோ ராஜஸ்தானுக்கான க்ளூ தமிழ்நாடு இதுக்கு க்ளூ ரெண்டு பேருமே கொடுக்கல சோ அதனால நானே க்ளூ யோசிக்கலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் க்ளூ வேணான்னு விட்டுட்டேன் சரியா ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே ஊரு பேர் இதெல்லாம் தெரியலன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணணும் செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் ஃபோர்த் ஃபுளோர் எங்கேயாவது நீங்க போயிட வேண்டியதுதான் நெய்வேலி தெரியும் இல்ல அடுத்தது நார்த் சென்னை சென்னை எங்க இருக்குது பாகிஸ்தான்லயா இருக்குது இல்ல பஞ்சாப்ல இருக்குதா தமிழ்நாட்டில் தானே இருக்குது அடுத்தது எண்ணூர்
அடுத்தது துத்திகோரின் தூத்துக்குடி, அடுத்தது மேட்டூர், எல்லாம் நம்ம ஊர் பேர். எல்லாமே ஊர் பேரா வந்ததுனால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். சோ இதுக்கு ஏதாவது க்ளூ வேணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நேரா என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு மேல போங்க. மழை கிழ பெய்யும் சரியா, மழை கிழ சரியான விட்டுரும் பாவம் பசங்க. நெய்வேலி, சென்னை, எண்ணூர், டுட்டிகோரின் அண்ட் மேட்டூர் இதெல்லாமே எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எல்ஐசி பில்டிங். ஓகே, அடுத்தது தெலுங்கானா. தெலுங்கானா வந்துட்டாம் பாரு, பழைய க்ளூ அதே அப்படியே வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. தெலுங்கானால இந்த ஓமகுண்டம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். கல்யாணம், ஓமகுண்டம், பாய்சன் சரியா? எஸ், ஓமகுண்டத்துல போட்ட பாய்சன், ஓமகுண்டத்துல போட்ட பாய்சன் தைலத்தை பிரீத் பண்ண முடியாம கொத கொதனுமா எல்லாருக்கும் என்ன ஆகுது, வாந்தி வருதுன்னு வச்சுக்கலாம். இல்ல எல்லாரும் கொத்தா மாட்டிக்கிட்டாங்க, கொத்தா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கொத்தா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, தெலுங்குல எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது, தெலுங்கு தானே தெரியும். ஸோ தெலுங்குல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம பையனுக்கு தெலுங்கு தெரியல, இல்லைனா காப்பாத்தி இருப்பான். எனிவே, ஓமகுண்டத்துல போட்ட பாய்சன் தைலத்தை பிரீத் பண்ண முடியாம கொத்தா மாட்டிக்கிட்ட எல்லாரும் தெலுங்குலயே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் கதை. ஓமகுண்டலம், ராமகுண்டம், அடுத்தது வந்து கொத்தா, கொத்தா மாட்டிக்கிட்டீங்க, கொத்துகுடம் அண்ட் தெலுங்கு, தெலுங்கானா, கத்திட்டு கத்தியா. ஓகே, எஸ் அவ்வளவுதான் தெலுங்கானா. அடுத்ததா, இதுவே ரொம்ப பெருசா இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த குழு மாதிரி லைட்டர் ரிலேட்டடா இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. உத்தரப்பிரதேஷ் இந்த வருஷம் மியூசிக் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல ரிஹானாவா இல்ல லலி, அவப்ப அந்த பொண்ணு பேர் என்னது, லேடி காகா, லேடி காக்காவா இல்ல ரிஹான்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அது வேற கதை. இந்த வருஷம் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல ரிஹானா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்தா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், சும்மா கிழி 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 அப்படி இருந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியா? ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்தா நல்லா இருக்கும்னு, தரல தந்தா எப்படி, அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், தந்தா நல்லா இருக்கும்னு ஆரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐயா சொல்றார். எப்படி ஆரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐயா, சாதாரண ஐயா கிடையாது, அவர் பார்க்கறது நல்லா ஆரியா மாதிரியே இருப்பார். சோ ஆரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐயா சொல்றார், இதை கேட்டு ரோஷமான உள்ளூர் பாடகி, இதை கேட்டு ரோஷமான உள்ளூர் பாடகி ரோசா, எப்படி உள்ளூர் பாடகி ரோசா, வனரோசா பிள்ளையை ரொம்ப அழகா வளர்த்திருக்கமான்ற மாதிரி உள்ளூர் பாடகி பேர் என்னது, ரோசா. ஒரு கோப்ராவை ஸ்டேஜுக்கு அனுப்புறா, பாருங்க நம்ம ஊரால் என்ன பண்ணானுங்க, வேற ஆள் யாராவது பாட விட்டா ஏதாவது அவங்களுக்கு இடக்கடி, அங்க வந்து எறும்பு அமிச்சாங்கல்ல, இங்க பாருங்க கோப்ராவை அனுப்புறாங்க சரியா ஸ்டேஜுக்கு, கோப்ராவை ஸ்டேஜுக்கு அனுப்புறா அப்படின்றது ஃபாரின் டீமுக்கு தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்கு மன்னிச்சிங்க. ஸோ கோப்ராவை ஸ்டேஜுக்கு அனுப்ப போறான்றது ஃபாரின் டீமுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே ஒரு சிங்கிள் லாரியை வச்சுக்கிட்டு அவ ரோசாவை என்ன பண்றாங்க, துரத்துக்கிட்டே போறாங்க. ஓகே, துரத்துக்கிட்டே என்ன பண்றாங்க போறாங்க, அவன் வேற ஏதோ காசு சொல்ல வந்திருக்கான் நினைக்கிறேன், நமக்கு இதான் புரிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த டைம்ல ஓடிட்டே இருக்கிற டைம்ல ரோசா வேற யோசிக்குது, ஐயோ நம்ம பையன் வேற ஒழுங்காவே படிக்க மாட்டானே. எப்படி ரோசாவோட பையன் பறிச்ச டைம் வேற ஒழுங்கா படிக்காம பசங்களோட சேர்ந்து இங்கி பிங்கி பாஞ்சி வேற போட்டு விழுந்துட்டு இருந்தான் சரி, அதை வேற அந்த மைண்ட்ல வருது. அந்த ஏரியாவுக்கு அந்த கோப்ரா வந்து விழுந்துட்டு இருந்த அவன் பையனை போட்டு அந்த ஏரியாவுக்கு போய் எதுக்காக பையனை உள்ள கூப்பிட்டு வரோம் அப்படின்னா, வீட்டுக்கு ஓடுறாங்க, அந்த கோப்ரா துரத்துக்கினே வருது. ஸோ வீட்டுக்கு வந்து பையனை போட்டுருச்சு, போட்டு அப்பிள் அமிச்சிருச்சு, மேல அமிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதனால ரோசா மனசு ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு, ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு. ஆயிருமா இல்லையா, நேஷனல் கேபிட்டல் இருந்து இந்த லாஸுக்கு 1 lakh rupees கொடுக்குறாங்க. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 lakh rupees நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நேஷனல் கேபிட்டல் என்ன, அது டெல்லியில இருந்து கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, இருந்தாங்க 1 lakh rupees கோப்ரா குத்தி செத்தவருக்காக 1 lakh rupees அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் மக்களை உத்தரப்பிரதேஷ் கதை. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் வேற வழி இல்லை, ஞாபகப்படுத்தி தான் ஆகணும் சரியா? ஸோ இந்த வருஷம் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல ரிஹானா வந்து வந்து ஒரு பாடல் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐயா சொல்றாரு. இதை கேட்ட நம்மளோட யாரு, ரோஷமான நம்மளோட உள்ளூர் பாடகி ரோசா, அப்படி டீகோட் பண்ணிடுவோம், ரிஹானா ரிஹாந்து, அடுத்தது தந்தா தந்தா, அடுத்தது ஐயா ஆரியா மாதிரி ஐயா, பாருங்க ஔரியா. ஓகே, ஔரியா, யோ ஔரியா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரியா மாதிரி ஐயான்னு அர்த்தம் சரியா? எஸ், கேட்டு ரோஷமான ரோஸ் ஃபெரோஸ், ஓகே ரோஷமான உள்ளூர் பாடகி ரோசா, ரோசா பூ ரோஸ் ரோசா, ஒரு கோப்ராவை ஓப்ரா ஸ்டேஜுக்கு அனுப்புறன்னு ஃபாரின் டீமுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு சிங்கிள் லாரி, சிங்கிள் லாரி அதான் சிங்கிளாலி வச்சு துரத்திட்டு போச்சு. ஓகே, ரோசாவோட பையன் பரிச்ச டைம், பரிச்ச டைம் இல்ல பரிச்ச
படிக்காம இங்கி பிங்கி பாங்கி பாங்கி போட்டு விளையாடிட்டு இருந்தான். பாம்பு கொத்தி அவனை அப்பு காமிச்சிருச்சு. அதான் உத்தரப்பிரதேசம், ரொம்ப ஹார்டு ஹார்டு கஞ்சி. அடுத்தது நேஷனல் கேபிட்டல்ல இருந்து என்ன பண்ணாங்க, 1,00,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்காங்க. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது கரையாட்டக்காரன் படம். எப்படியே உள்ளூர் ஆட்டக்காரங்க இருக்கும்போது வெளியூர் ஆட்டக்காரங்களை வச்சு ஆட வைப்பீங்களா? என்ன எல்லாம் படம் தான் சரியா? அவனுக்கு கதை எழுதுவதில் மிக ஆர்வம் உண்டு உடையவன். ஓகே எஸ் 50% கரெக்டா. கரையாட்டக்காரன் பாதி தான், மிச்ச பாதி வந்து நாங்களே எழுதுவோம் அப்படிதான். ஓகே ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, ரிஹானா வந்து ராமராஜனும் ரோசா வந்து கனகானும் சொல்றீங்களா? அப்ப என் தலைமை செந்திலும் கோவை சரளாவும் கவுண்டமணி எங்க போறது? ஓகே எனிவே ஃபைன், உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ். அடுத்ததா வெஸ்ட் பெங்காலுக்கு போயிடலாம். வெஸ்ட் பெங்கால் துர்காஷ்டமி அன்னைக்கு, துர்காஷ்டமி அன்னைக்கு ஓகே எஸ் துர்காஷ்டமி அன்னைக்கு கோவில்ல பந்தல் போட்டு, ஓகே கோவில்ல பந்தல் போட்டு மேஜையில வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. கோயில் இப்போ துர்காஷ்டமினா என்ன பண்ணுவாங்க, கோயிலில் மேஜையெல்லாம் போட்டு பந்தல் போட்டு மேஜை போட்டு அதில் சோறு வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க சரியா? அப்போது பாம் பக்ரி அந்த பக்கம் வந்தான், பாம் பக்ரி அந்த பக்கமாக ஓடி வந்தான். ஓகே அவனை சரக்கு போட்டு கொலகாண்டில் ரெண்டு பேர் துரத்திட்டு வந்தாங்க. பாம் பக்ரி என்ன பாவம் பண்ணணும் தெரியல, பாம் பக்ரி அந்த பக்கம் ஓடி வந்தான். அவனை ரெண்டு பேர் சரக்கு போட்டு துரத்திக்கிட்டு கொலகாண்டில் ரெண்டு பேர் துரத்திட்டு வந்தாங்க. ஓகே சரியா? மூணு பேர் சண்டை போட்டுக்கிட்டே, மூணு பேர் என்ன பண்றாங்க, அடிச்சு மாஞ்சிடறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே பந்தல்ல மோதினதுனால சாப்பாடு எல்லாம் வேஸ்டா போச்சு. அங்க இருந்த பெண்கள் எல்லாம் ஐயோயோ வேஸ்டா போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேஸ்டா போனதை நினைச்சு பெண்கள் என்ன பண்றாங்க, வீட்டுல சோறாக்கணுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓகே பெண்கள் ஏன் வருதுன்னா பெங்கால், அதனால பெண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். வேஸ்டா போன சோற நினைச்சு பெண்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சோ இதை எப்படி நம்ம இப்ப டீகோட் பண்றது அப்படின்றத நம்ம பாத்துடலாம் சரியா? ஓகே சரி பாத்துடலாம். துர்காஷ்டமி துர்காபூர் அன்னைக்கு கோவில்ல பந்தல் பந்தல், அடுத்தது மேஜை மேஜியா, அடுத்தது பக்ரி பாம் பக்ரி பக்ரீஸ்வர், அடுத்தது சரக்கா ஃபரக்கா எல்லாம் அரக்கா. ஓகே ஃபரக்கா, அடுத்தது கொலகாண்டில் கொலகாட், அடுத்தது சண்டை சந்தல்தி சந்தல்தி. ஸோ அடுத்தது வேஸ்ட் ஆயிடுச்சு வெஸ்ட் பெங்கால், வேஸ்ட் ஆகுதுனால பெண்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அதனால வெஸ்ட் பெங்கால். அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு கணக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் பவர் பிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஹைட்ரோ பவர் பிளான்ஸோட PDF வித் க்ளூஸோ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விட்டுருவோம். இதற்கான லிங்க்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்நேரத்துக்கு ஷேர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஸோ நாளைக்கு 1 மணிக்கு நம்மளோட ஸ்பெஷல் செஷனில் GK ஸ்டாட்டிக் குவிஸ் வைக்க போறோம். இம்பார்ட்டன்ட் குவிஸ் அபவுட் GK ஸ்டாட்டிக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, எல்லாரும் வந்துருட்டோம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு 3 மணிக்கு வந்து RRB POவோட ப்ரிலிம்ஸ் லெவல் மாக் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கும் நீங்கள் எல்லாரும் வந்துடணும். ஸோ இதை பற்றின அந்த சஜஷன்ஸ் இன்னும் என்னென்ன மாற்றம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு அமிச்சிடறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, நாளைக்கு எப்படி அந்த டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஒரு இன்ட்ரோ இல்லாததுனால நிறைய பேர் வந்து டன் டன் டன்ன்றாங்க, சில பேர் போல் வரலன்றாங்க, ரொம்ப ஒரு பிரளயமாட்டி போயிடுச்சு, என்னால் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல சரியா? நமக்கு வந்து புசுக்கு புசுக்குன்னு ஏதாவது அதனால. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டு சொல்லிவிடுவோம். நாளைக்கு 3 மணிக்கு எல்லாரும் மறந்துடாமல் வந்துருங்க, it will be definitely helpful. அதுக்கப்புறமா நாலாண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 16-31 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறேன், 1 மணிக்கு ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம் நம்ம, அப்படியே அதை குவிஸா போட்டு பார்க்க போறோம், அவ்வளவுதான். டிம்பிள் க பாடியாக்கே தாங்கனே தேகே ஆயு, இது யாருக்கும் புரியாது, புரியவும் வேணாம் சரியா? ஸோ வீடியோ அனைத்து நல்லவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உள்ளமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார். ரெட பாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.